இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க டெடி பியர் எப்படி செய்யலாம் நம்ம வீட்ல இருந்த மாதிரியே எப்படி பண்ணலாம் அத பத்தி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர் கிளாத் ஷார்ட் ஃபர் நான் இப்ப யூஸ் பண்ண போறது என்னன்னா ஷார்ட் ஃபர் ஷார்ட் ஃபர்ல வந்து கலர் வந்து இந்த காம்பினேஷன் நான் போடலான் இருக்கேன் ரோஸ் கலர் அதோட கையில இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாத்துக்குமே எல்லோ கலர் என்னென்ன பொருள் தேவைன்னா ஃபர் கிளாத் த்ரெட் நம்ம என்ன போட போறோம் அதுக்குரிய பேட்டர்ன் இதுல வந்து 12 பீசஸ் இருக்கும் இதுல வந்து மொத்தம் என்னென்ன பாடி அப்புறம் பின்தலை சைடு பார்ட்டு அப்புறம் காது மூக்கு எல்லாமே தனித்தனி பார்ட்ஸ் இருக்கும் இதுக்குரிய பேட்டர்ன் இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை செய்ய முடியும் இப்ப நம்ம ஃபர் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த டைரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா மே பக்க பார்த்த மாதிரி இருக்க கூடாது இப்படி தடவுனீங்கன்னா கீழ் பக்க பார்த்த மாதிரி இருக்கணும் ஃபர்ரோட டைரக்ஷன் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த இருக்குல்ல இந்த டைரக்ஷன் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஃபர் டைரக்ஷன் அப்படி இருந்தா மட்டும்தான் டெடி பேர் வந்து ஒழுங்கா வரும் இந்த டைரக்ஷனை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க வேணும்னு ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோ கிளாத் யூஸ் பண்றோம் கொஞ்சமா கிளாத் யூஸ் பண்ணுங்க ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கிளாத் ஏன்னா கொஞ்சம் ரேட்டு கூட தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறது என்னன்னா பேக் பாடி நம்ம டெடி பியரோட பேக் பாடி இருக்குல்ல அதுக்குரிய பார்ட்ஸ் வந்து ரெண்டு வேணும் ரெண்டு பார்ட்ஸ் வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க சரியா தெரியுதா உங்களுக்கு பேக் பாடி வந்து ரெண்டு பார்ட்ஸ் வேணும் ஒன்னு ரிவர்ஸ் எடுக்கணும் ரிவர்ஸ்னா இப்படி எடுத்தீங்கன்னா அடுத்த பார்ட்ஸ் இந்த டைரக்ஷன்ல இப்படி எடுக்கணும் இங்கிட்டு இதை இப்படி எடுத்துட்டு கீழே எடுக்க கூடாது இந்த டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ்னா இங்கிட்டு இருந்துட்டு இப்படி எடுக்கணும் அப்பதான் 1 2 நான் இப்ப மார்க் பண்ண போறேன் எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு பார்ட்ஸ் எடுத்துட்டேன் இன்னொரு பார்ட்டை இங்கே போடுறேன் இது வந்து ஒட்டின மாதிரி இருக்கட்டும் ஏன்னா இந்த பீஸ் கட் பண்ணும்போது இது தனியாக அந்த பீஸ் வந்துடும் இந்த பீஸும் தனியாக போயிடும் இப்போ நம்ம ரெண்டு பார்ட்ஸ் எடுத்துட்டோம் பாடி பி போட்டு வச்சுக்கோங்க பாடிக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரண்ட் பாடி டெடி பியரோட ஃப்ரண்ட் பாடி வந்து ரெண்டு பீஸ் வேணும் ஒன்னு ரிவர்ஸ் ஒன்னு ஸ்ட்ரைட்டா ஆரோ மார்க் வந்து இங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கு அப்ப நம்ம டைரக்ஷனை இணைய பார்த்த மாதிரி வைக்கணும் இப்படி அப்ப எங்களுக்குள்ள கேப் இடிக்குதுனால நான் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் நார்மல் நான் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் போட்டாச்சு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டெடி பியரோட சைடு ஹெட் தலைப்பகுதி அதுக்குரியது டைரக்ஷன் வந்து இங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கணும் இது ஒண்ணு இங்கிட்டு ரெண்டு ஹெட் ரெண்டு போட்டாச்சு ஒண்ணு ரெண்டு அடுத்து டெடி பியரோட ஹேண்ட் போட்டிருக்கோம் ஒரு பீஸ் டைரக்ஷன் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும்
ஒரு பீஸ் போட்டாச்சு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இன்னொரு பீஸ் ஹேண்ட் டெடி பியரோட சென்டர் ஹெட் பார்ட் ஒரே ஒரு பீஸ் இத இங்கனக்குள்ள இப்போ நான் எல்லா பார்ட்ஸையும் போட்டுட்டேன் பேக் பாடி ஃப்ரண்ட் பாடி ஹேண்ட் ஹெட் ஹெட்டோட சென்டர் கை கால் தலைப்பகுதி எல்லாத்தையும் போட்டாச்சு இதில் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்